ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் பகவதே நமன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, நீ உயிராக நேசிக்கும் உறவு உன்னை தேடி வர வேண்டும். உன்னோடு பேச வேண்டும், உன் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன்னவரின் எண்ணம் என்ன என்பதை நான் உனக்கு இப்பொழுது தெளிவாக சொல்லப்போகிறேன். அவரும் உன்னையே தான் நினைத்து கொண்டிருக்கிறார், உன் நினைவாகத்தான் இருக்கிறார். ஆனால் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் கருத்து வேறுபாடு உங்களை சேர விடாமல் தடுக்கிறது. எல்லாம் விரைவில் நல்லதாய் மாறும். நான் இருக்கிறேன். உங்கள் இருவரையும் விரைவில் சேர்த்து வைத்து உங்களுக்கான மன மகிழ்ச்சியை உறுதியாக வழங்குவேன். எதை நினைத்தும் கலக்கம் கொள்ள வேண்டாம். இருவரும் நிம்மதியாக இருங்கள். நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது. இப்படியே ஆகிராது உங்களுடைய வாழ்க்கை, இப்படியே சென்று விடாது உங்களுடைய வாழ்க்கை. விரைவில் மீண்டும் நல்ல நிலைக்கு வரும். இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் துன்பம் என்பது நெருங்காது. தன்னுடைய நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு எது நடந்தாலும் அதை சகித்து கொண்டு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்றும் இனிமையாக இருக்கும். வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற கணக்கில் இல்லாமல் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து கொண்டு வாழ பழக கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை என்றும் சுபிட்சமாக இருக்கும். இதுவே உன் சாயப்பாவின் உறுதியான வாக்கு. எதனைத்தும் கலங்காமல் சந்தோஷமாக இரு. மீண்டும் உன்னவர் உன்னை தேடி வருவார், உன்னிடம் பேசுவார். உங்களுக்குள் இருக்கும் அத்தனை மன வருத்தமும் தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த நல்ல நாள் இன்னும் சில தினங்களில் வரப்போகிறது. அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி உங்களை நான் சேர்த்து வைக்கப் போகிறேன். வரும் வியாழனன்று நீங்கள் இருவரும் என் ஆலயம் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் மிக விரைவில் உருவாகும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.